இந்த வாதாபி கணபதினு ஒருத்தர் உண்டு. இந்த அளவுக்கு விநாயகரை பற்றி பார்க்கறதுனால ஒரு 5 நிமிஷம் அதையும் பார்க்கலாம். முத்துசாமி தீட்சிதர் வாதாபி கணபதி பஜேன்னு பாடினார். இந்த வாதாபி கணபதிங்கிறத வைத்துக்கொண்டு சில கருத்துக்கள் வித்தியாசமாக வர தொடங்கின. அதில் ஒரு கருத்து என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு ஆதியில் கிடையாது, ரொம்ப லேட்டாக தான் வந்தது. அப்படி லேட்டாக வந்ததுக்கு என்ன காரணம்னா, அங்கேருந்து வாதாபியிலேருந்து விநாயகர் வந்து அந்த வாதாபி விநாயகரை வழிபட தொடங்கினதுக்கு அப்புறம்தான் விநாயக வழிபாடு இங்கே வந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். முத்துசாமி தீட்சிதர் வாதாபி விநாயகம்னு பாடினதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வடிவத்தை பாடினார். தீட்சிதர் பாடினது மச் லேட்டர். திருச்செங்காட்டன்குடியைச் சேர்ந்த சிறுதொண்ட நாயனாருடைய காலகட்டம் என்னான்னு பார்த்தா 7th or 8th century, மேக்ஸிமம் 7th century இருந்திருக்கணும். திருநாவுக்கரசருடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தைச் சேர்ந்த, அந்த காலகட்டத்திலேயே வாதாபி விநாயகர் வந்தாச்சுன்னா முத்துசாமி தீட்சிதர் மச் லேட்டர். அதனால் இவர் பாடி அவர் வந்தாருங்கிறதெல்லாம் இல்லை. என்ன வாதாபி விநாயகம்ங்கிறதுக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர் அப்படின்னா, அந்த வடிவத்தை பார்த்தா தெரியும். பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகர் கொஞ்சம் அந்த வாதாபி விநாயகர் ஸ்டைலில் இருப்பார். சாதாரணமாக பிள்ளையார் உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம், பத்மாசனம் போட்டு உட்காந்துருப்பார். ஒரு பீடத்து மேலேயோ இல்லை தாமரையிலேயோ உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னா பத்மாசனம் விட்டு அமர்ந்திருப்பார். நீங்கள் அநேகமாக தெற்கத்தி பகுதிகளில் அவரை அமர்ந்த திருக்கோலத்தில் அமைக்கும்போது அந்த உருவம் இல்லைன்னா அந்த சிற்பம் எப்படி இருக்கும்னா பத்மாசனம்தான். ஆனால் வாதாபி விநாயகர் பத்மாசனத்தில் இருக்க மாட்டார். இந்த ரெண்டு காலும் இப்படி இருக்காது, இப்படி கொஞ்சம் இருக்கும். ஒரு குழந்தை, நல்ல குண்டாக இருக்கிற ஒரு குழந்தை அப்படி உட்காந்ததுன்னா ரெண்டு காலையும் க்ராஸ் பண்ணாமல் கொஞ்சம் ரெண்டு காலையும் பக்கத்தில் பக்கத்தில் அப்படி அப்போஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்ச மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அதுதான் அந்த வாதாபி விநாயகர். வாதாபிங்கிற அந்த பகுதியில் விநாயகர் இப்படி உட்கார்ந்தவராக வழிபடப்பட்டிருக்கிறார். இங்கேருந்து போன நரசிம்ம பல்லவர் காலத்தில் இங்கேருந்து போன பரஞ்சோதியாருக்கு அந்த விநாயகர் வடிவத்தை அங்கே பார்த்த உடனே, அடடா இந்த விநாயகரை நம்ம ஊருக்கு கொண்டு போகலாமேன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். அப்படி வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கணும், அவர் திருச்செங்காட்டன்குடியை சேர்ந்தவர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கூட நம்ம பார்க்குறோமா இல்லையா, நிறைய பேர் பிள்ளையார் வடிவங்களை கலெக்ட் பண்ணுவார்கள். விதவிதமாக பிள்ளையார் இருப்பார், ஒவ்வொரு வடிவத்தில் இருப்பார். வடநாட்டு பிள்ளையார் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார், தென்னாட்டு பிள்ளையார் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். அவருக்கு எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் போடுவார்கள், அவருக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் சூட்டாக வேற ஆகும். அவர் பட்டாளத்துக்காரராக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பார், திடீர்னு கிரிக்கெட் விளையாடுவார், திடீர்னு நாயனக்காரனாக நாயனம் வாசிச்சுட்டு இருப்பார். இல்லைனாக்கா ஏதாவது ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட் இருந்தால் அந்த மாடர்ன் அவுட்ஃபிட்டையும் போட்டுண்டு நிற்பார். அவருக்கு எல்லாம் ஃபிட் ஆகுங்கிறது வேற. இப்போ இவருக்கு என்ன ஆச்சு, திருச்செங்காட்டன்குடியிலேருந்து போனவர் இவர், அந்த ஊரில் அதுக்கு கணபதீஸ்வரம்னு பேர், திருச்செங்காட்டன்குடி திருக்கோயிலுக்கு கணபதீஸ்வரம்னு பேர். ஏன்னா கணபதி கஜமுகாசுரனை வதம் செய்த பின்னர் சிவபெருமானை வழிபட்ட இடம் அது. சிவபெருமான்கிட்ட சிவ அம்சத்தினால் அந்த கஜமுகாசுரன் இறந்து விட்டான், அவனை அழித்து விட்டேன்னு சொல்லி சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அங்கே வழிபட்டாராம். அதனால் கணபதி ஆராதித்த இடம் கணபதீஸ்வரம். அப்போ அந்த ஊர்லேருந்து போன ஒருத்தருக்கு எங்கள் ஊரில் கணபதி தான் பெரிய காட், நான் வந்து அவருடைய வடிவத்தை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த வடிவத்தில் தான் நாங்கள் வழிபடுறோம், அப்போ உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு வடிவமாக, அப்போ இந்த வடிவத்தையும் நான் கொண்டு போகிறேங்கிற ஒரு ஆசை நேச்சுரலாக வந்திருந்திருக்கும். அந்த ஆசையில் அவர் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்து இங்கே ஸ்தாபிதம் பண்ணார். விநாயகருக்கு எந்த வடிவமும் ஏற்றுக்கொள்ளும் என்பதனால் அந்த வடிவமும் இங்கே புழக்கத்தில் வந்தது. இதை வைத்து கொண்டு விநாயகர் வழிபாடு மச் லேட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் முன்னால் விநாயகர் வழிபாடு இங்கே இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் சில ஆதாரங்கள் உண்டு. அதில் ஒரு கதையையும் மகாஸ்வாமி குறிப்பிட்டு சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரும் சேரமான் பெருமாளும் மிகப்பெரிய நண்பர்கள். சேரமான் பெருமாள்
சேர நாட்டில் அரசராக இருந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர நாட்டுக்கு போயிருந்தார், அவருடைய விருந்தாளியாக போயிருந்தார். அப்படி விருந்தாளியாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த பூலோகத்து வாழ்க்கை நிறைவடைந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயத்திலிருந்து வந்தவர்னு கணக்கு. திருக்கைலாயத்தில் ஆலால சுந்தரராக இருந்தவர் தான் பூமிக்கு சுந்தரராக வந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை முடிஞ்ச உடனே, பூலோகத்தில் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் வாழ்க்கை முடிஞ்ச உடனே ஹி வாஸ் கால்ட் பேக். அப்போ வந்து அவர்கிட்ட சொன்னார்கள், உங்களை அழைச்சின் போகிறதுக்காக கைலாயத்திலேருந்து வந்திருக்கிறார்கள். கைலாயத்திலேருந்து ஒரு யானை வந்திருக்கு, ஐராவணம்னு பேர் அந்த யானைக்கு. நாலு தந்தம் இருக்கும் அந்த யானைக்கு. ஐராவணம் வந்திருக்கு, உங்களை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார்கள். அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் தாங்கலை சுந்தரருக்கு. மற்றதெல்லாம் மறந்து போச்சு. பூலோக வாழ்க்கை முடிஞ்சாச்சு, ஐ எம் கோயிங் பேக் டு மை கைலாயம்னு ஒன்று அவருக்கு மற்றதெல்லாம் மறந்து போச்சு. சேரமான் பெருமாள் மறந்துட்டார், எல்லாத்தையும் மறந்துட்டு நேராக யானை மேலே ஏறினார். யானை பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுது. சேரமான் பெருமாள் திரும்பி வந்தார். அவர் எங்கேயோ சபைக்கு போயிருந்திருக்கார், இவரை அரண்மனையில் விட்டுட்டு திரும்பி வந்தார். எங்கே என்னுடைய நண்பர், உணவருந்தலாமான்னு கேட்டார். உங்கள் நண்பர் ஏற்கனவே புறப்பட்டு கிளம்பி போயாச்சுன்னார்கள். என்னை விட்டுட்டு போயிட்டாரா? நான் இவரை நம்பினேனே, இவரை பிடித்து கொண்டால் இறைவனை அடையலாம்னு நம்பித்தானே நான் வந்தேன். இவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரான்னு அவருக்கு வருத்தம். அவருடனே தன்னிடத்தில் இருந்த குதிரை, அரசர் இல்லையா, அரசர்கிட்ட குதிரை இருந்தது, அந்த குதிரைக்கிட்ட போய் நமச்சிவாயன்னு அது காதில் அந்த மந்திரத்தை சொன்னார். அது மேலே ஏறி உக்காந்தார். அந்த குதிரை வேகமாக பறக்க ஆரம்பிச்சிது. நேச்சுரலி யானை போகிறத விட குதிரை கொஞ்சம் வேகமாக போச்சு. அப்படி மூணு தடவை அந்த யானையை வலம் வந்து முன்னால் குதிரை போச்சு. இப்போவும் நீங்கள் திருவஞ்சைக்களத்தில் இருக்கிற கோவிலில் அந்த சிற்பத்தை பார்க்கலாம். சுந்தரர் யானை மேலே போகிற மாதிரி, சேரமான் பெருமாள் குதிரை மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு துணை கதை விநாயகரை வைத்து கொண்டு வரும். அந்த சமயத்தில் இந்த ரெண்டு பேரும் அங்கே கைலாயத்துக்கு போய் கொண்டிருந்த போது இங்கே அவ்வை பாட்டி உட்கார்ந்து விநாயக பூஜை பண்ணி கொண்டிருந்தாள். அவர்கள் ரெண்டு பேரும் போகிறார்கள், யானை போகிறது, குதிரை போகிறது. யானையை ஓவர்டேக் பண்ணி குதிரை போயிடுத்து முன்னால் போயிட போகிறார் சேரமான் பெருமாள். அதுக்கப்புறம் தான் சுந்தரர் கைலாயத்துக்கு போக போகிறார். அப்போ அங்கேருந்து சேரமான் பெருமாள் கத்தினாராம் அவ்வையை பார்த்து, நாங்கள் போகிறோம், நாங்கள் கிளம்பிட்டோம், நாங்கள் போகிறோம், நாங்கள் கைலாயத்துக்கு போகிறோம், பாட்டி நீ மாத்திரம் அங்கே இருக்க, அப்போது சீக்கிரமா சீக்கிரமா வேணா உன்னை குதிரையில் ஏற்றிக்கிறேன் சீக்கிரமானு கூப்பிட்டாராம். அப்போ பாட்டி சொன்னாலாம், வேண்டாம் வேண்டாம், நான் இந்த பூஜையை முடிச்சுட்டு தான் வருவேன், பிள்ளையார் பூஜையை நான் விடமாட்டேன், பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்கள் வேணால் போங்கள் சொல்லிட்டாலே தவிர அவளுக்கு கொஞ்சம் அவர்கள் போயிட்டார்களே நம்ம விட்டுட்டு அப்படின்னு வருத்தமாக இருந்துதான். அப்படி எதிரில் பிள்ளையார் அவருடைய உருவத்தை வச்சு தானே பூஜை பண்ணிகிட்டு இருந்தா, அவர்கிட்ட இதை பாரு அவர்கள் போயிட்டார்களே, கவலைப்படாத பாட்டி, நீ என்னை பற்றி ஒரு அகவல் பாடு அப்படின்னாராம். அப்போ தான் விநாயகர் அகவல் பாடினாள் என்றும், அந்த அகவலை பாடி முடித்த உடனே அவள் பாடி முடிக்கிறச்ச அப்படி தன்னுடைய தும்பிக்கையில் அப்படி தூக்கினாராம் அவைய. ஈவன் பிஃபோர் சேரமான் பெருமாள் குட் ரீச் த த்ரெஷல்ட் ஆஃப் திருக்கைலாயம், அப்படி கொண்டு போய் அவ்வை பாட்டியை வைத்து விட்டார். விநாயகரை வழிபட்டால் வேகமாக கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுப்பார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அந்த கதையை மகாஸ்வாமி பல இடங்களில் நினைவுபடுத்துவார்கள். அதுக்கு ஒரு பாட்டு கூட உண்டு, அவ்வை பாடினதாக ஒரு பாட்டு உண்டு. மதுரமொழி நல் உமையாள் சிறுவன் மலரடியை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ. மதுரமொழி நல் உமையாள், அந்த உமையாளுடைய சிறுவனாக இருப்பவன் நினைத்தால் செய்யாதது ஏதாவது இருக்க முடியுமா? உமையாள் சிறுவன் மலர் அடியை முதிர நினைய வல்லார்க்கு, அந்த திருவடியை நினைக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது அரிதாக இருக்க முடியுமா? எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறிவிடும். முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன்பின் சென்ற குதிரையும் காதம் கிழவியும் காதங்குல மன்னனே. இந்த யானை தேர் குதிரை இதெல்லாம் எம்மாத்திரம்,
பிள்ளையார் நினைச்சார்னா அப்படி தும்பிக்கையிலேயே கொண்டு போய் அங்கே வைத்து விடுவார். இந்த யானை எதுக்காக, குதிரை எதுக்காக அப்படின்னு அவள் கேட்டதாக ஒரு பாட்டு உண்டு. ஏடு தவறாமல் எழுத்தாணி சாயாமல், கோடு தவறாமல் கொழுந்தோகை சாயாமல், நாவு தவறாமல் நல்லோசை தாருமையா, குரலில் குடியிருந்து குரலோசை தாருமையான்னு எங்களுக்கு எது வேணும்னாலும் பிள்ளையாரே உன்னை கேட்டால் நீ தந்து விடுவாய். ஏடு தவறாமல் எழுத்தாணி சாயாமல், கோடு தவறாமல் கொழுந்தோலை சாயாமல், என்னுடைய கல்வி, எனக்கு கல்வி வேண்டும். நான் எழுத்தாணி வைத்து ஏடு வைத்து அதை வைத்து படிப்பது கூட வெறுமனை எழுத்தாணி இருந்து பிரயோஜனமில்லை, ஏடு இருந்து பிரயோஜனமில்லை. ஏட்டில் என்னதான் எழுதினாலும் கல்விங்கிறது உள்ளுக்குள்ளே போக வேண்டும், அந்த கல்வியை கொடு. நாவு தவறாமல் நல்லோசை தாருமையா, என்னுடைய நாக்கு பொய் சொல்லாமல் தப்பு பண்ணாமல் எனக்கு நல்ல கல்வியை கொடு, குரலில் குடியிருந்து குரலோசை தாருமையான்னு ஒரு நாட்டுப்புற பாட்டு. பழங்காலத்திலேயே விநாயக வழிபாடு எவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்தது என்பதை காட்டக்கூடிய பாட்டு. திருமூலர் இந்த விநாயகரை பாடுகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ரொம்ப பரவலாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தி நிளம்பிறை போலுமெயிற்றனை, நந்தி மகந்தனை. நந்திங்கிறது அங்கே சிவபெருமானை குறிக்கக்கூடியது. திருமூலருடைய திருமந்திரத்தில் நந்தி அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நேரடியாக சிவபெருமானை சொல்லக்கூடிய வார்த்தை. நந்திகேஸ்வரர்னு இல்லை, திருமூலர் பயன்பாட்டில் நந்தினாலே சிவன்தான். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனேன்னு திருமூலருடைய பாட்டு. அதே மாதிரி அவ்வை கேட்டதாகவும் உண்டு. அவ்வை வந்து ஒரு ஒப்பந்தமே போட்டா, நான் நாலு கொடுக்குறேன் நீ எனக்கு மூணு கொடுன்னா, சங்கத்தமிழ் மூன்றும் தா, நான் உனக்கு நாலு கொடுக்குறேன்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன், நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், இந்த நைவேத்தியத்தெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு நல்ல தமிழை கொடு. தமிழை கொடுன்னு சொன்னால் மொழின்னு மாத்திரமில்லை, நல்ல கல்வியை கொடு, நல்ல சிந்தனையை கொடு. என்னுடைய சிந்தனை சரியான விதத்தில் இருக்கட்டும் அப்படின்னு காட்டக்கூடியதாக அவை கேட்டா. இப்படி பல பாடல்கள், இந்த பாடல்களையெல்லாம் மகாஸ்வாமி நிறைய இடங்களில் மேற்கோள் எடுத்து காட்டுகிறார். இப்படியெல்லாம் அந்த விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய பாடல்களை நினைத்து பார்க்க வேண்டும்னு. சந்திரனுக்கும் பிள்ளையாருக்கும் கூட ஒரு பெரிய தொடர்பு உண்டு. பாலச்சந்திரன் ஒரு பெயர் விநாயகருக்கு உண்டு. பாலச்சந்திரன் இல்லாது பாலச்சந்திரன். பாலன்னா நெத்தி, நெத்தியில் சந்திரனை வைத்திருப்பவர், அதனால் பாலச்சந்திரன். பாலச்சந்திரன்னு சொன்னால் சந்திரன் ரொம்ப சின்னவனாக இருக்கான், இளமையாக இருக்கான்னு அர்த்தம். பாலச்சந்திரன் அப்படின்னு ஆயிடும். பாலச்சந்திரன் அப்படின்னா நெற்றியில் சந்திரனை வைத்திருப்பவர். சிவபெருமானுக்கு சந்திரசேகரர்னு பெயர் உண்டு, அம்பாளுக்கு சந்திரசேகரி. அதே மாதிரி விநாயகருக்கு பாலச்சந்திரன். சந்திரனுக்கு தான் ரொம்ப அழகுங்கிற நினப்பு உண்டு. இந்த அழகுங்கிறதுனால இந்த குழந்தைய பார்த்தான், நீ என்ன ரொம்ப குண்டாக இருக்க, உனக்கு பாரு யானை தலை அப்படின்னு இந்த குழந்தைய ரொம்ப பரிகாசம் பண்ணி, அந்த பரிகாசத்தில் இந்த குழந்தையை பார்த்து கிண்டலாக சிரித்தான். இந்த குழந்தைக்கு கோபம் வந்தது. நீ அழகாக இருக்கேங்கிற நினப்பில் தானே இப்படி இருக்க, அழகுங்கிறது என்ன? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த மனுஷ பாராமீட்டர்ஸில் அழகு அப்படின்னு நாம் சில விஷயங்களை வச்சுருக்கோம். ஏதோ ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் போட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டில் இந்த பாராமீட்டர்ஸ் போட்டு இதுதான் அழகு. ஆனால் அந்த அழகுன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, அது எப்போ அழகாகிறது? ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர்ம்பார்கள். அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில், ஆனால் அதையே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா, ஒன்று பார்க்கப்படும்போது மற்றவர்களால் அது புகழப்படும் போது, மற்றவர்களால் அது அங்கீகரிக்கப்படும் போது தான் அது அழகாகவே ஆகிறது. ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்காருன்னு வச்சுப்போம்,
அவருடைய அழகு எப்போ அழகுங்கிற அங்கீகாரத்தை பெறும், இல்லை அந்த அழகுக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும்? அவரை மற்றவர்கள் பார்த்து ஆஹா இவ்வளவு அழகாக இருக்காரேன்னு சொல்லும்போது தான், யாருமே அதை பார்க்கலன்னா, அழகாக இருக்கிறவரை யாருமே பார்க்கலன்னா அவருடைய அழகுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, சிக்னிஃபிகன்ஸே கிடையாது. அழகு லூசஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். கௌதமர் அகல்யைக்கு சாபம் கொடுத்தார், வால்மீகி ராமாயணத்தில் வர விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த ராமாயணங்களில் கொஞ்சம் மாறிப்போச்சு. கௌதமர் சாபம் கொடுக்கும்போது அகல்யைக்கு என்ன சாபம் கொடுத்தார், நீ யார் கண்களுக்கும் தெரிய மாட்டாய், நீ யார் கண்களுக்கும் தெரிய மாட்டாய்ங்கிறது தான் ஒரிஜினல் சாபம். அதுக்கப்புறம் அது ஷிலா பூத்வான்னு கொஞ்சம் மாறித்து காளிதாசர் சேர்த்தார். அதுக்கப்புறம் கல்லாக போவாய், ஒரிஜினலாக வால்மீகத்தில் கல்லாக போவாய்ங்கிறது இல்லை. நீ என்னவா இருப்பேன்னா காற்றை குடித்து கொண்டு யார் கண்களுக்கும் புலப்பட மாட்டாய். ஏன், தேவேந்திரனே என்னை தேடி வந்தான் அப்படின்னு தன்னுடைய அழகின் மீது அவளுக்கு ஒரு மதர்ப்பு வந்தது. நான் எவ்வளவு அழகு தெரியுமா, தேவேந்திரன் எனக்காக மயங்கி விட்டான். அப்போ அந்த அழகு என்னுடைய அழகு பெருசுன்னு நினச்சதுக்கு எங்கே அதுக்கு பனிஷ்மெண்ட்னா, உன்னுடைய அழகு யார் கண்களுக்கும் புலப்படாது, நீ அழகியாக இருந்து என்ன பிரயோஜனம், யாருமே அந்த அழகை பார்க்க மாட்டார்கள். இப்போ அதே மாதிரியான ஒரு சூழல் இங்கே வந்தது. நான் ரொம்ப அழகாக இருக்கேன், எவ்வளவு அழகாக இருக்கேன் தெரியுமா, நீ என்ன அசிங்கமாக இருக்க, குண்டாக இருக்க, குள்ளமாக இருக்க அப்படின்னு சொல்லி சந்திரன் விநாயகரை பார்த்து சிரித்தான். அப்போது தான் அந்த சந்திரனுக்கு சாபம் கொடுத்தாராம், நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டே, போ, யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டே. அப்படி யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்லி சாபம் கொடுத்த போது சந்திரன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தான், தவறை உணர்ந்தான், போய் மன்னிப்பு கேட்டான். அந்த சாபம் கொடுத்த போது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறது மாத்திரமில்லை, ஒருவேளை உன்னை யாராவது பார்த்துட்டா அவர்களுக்கு உன்னால் கஷ்டம் வரும். இப்போ அழகு யாராவது ஒருத்தர் பார்த்து அழகாக இருக்கிறீர்கள்னு சொன்னால் அந்த அழகுக்கு பெருமை, ஐயோ இவரை பார்த்தா எனக்கு கஷ்டம் வரும்னா யார் பார்ப்பார்கள். இப்போ சந்திரனை யாருமே பார்க்கக்கூடாதுங்கிற நிலைமை வந்தது. சந்திரனை என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு துன்பம் வரும்னா எல்லாரும் சந்திரனை பார்த்த உடனே ஓடுவார்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து சந்திரன் போய் மன்னிப்பு கேட்டான் என்றும், அப்படி மன்னிப்பு கேட்ட நிலையில் சரி உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் உன்னை பார்த்தா கொடுத்தது கொடுத்தது தான், உன்னை பார்த்தா துன்பம் வரும், அதை எப்படி மாற்றுறது, நான்காம் பிறை நாளில் விநாயக பெருமானை தரிசித்து விட்டு அந்த சந்திரனை பார்த்தால் துன்பம் வராது, மற்ற நாட்களிலே விநாயகரை நினைத்து கொண்டே சந்திரனை பார்த்தால் துன்பம் வராதுன்னு அந்த பனிஷ்மெண்ட்டை அப்படி மாற்றினாராம். அதனால தான் இப்போவும் ஒரு நம்பிக்கை உண்டு இல்லையா, நாலாவது பிறை சந்திரனை பார்த்தா நாய்படாத பாடுபடுவார்கள்னு சொல்லி நாலாம் பிறையை பார்க்கக்கூடாதும்பார்கள். நாலாம் பிறையை பார்க்கக்கூடாதுங்கிறது இல்லை, அந்த சந்திரன் தன்னுடைய அழகால் மதர்ப்பு கொண்டிருந்தான், அந்த மதர்ப்பை அடக்குவதற்காக செய்யப்பட்ட லீலை. இந்த கதைகளுக்கெல்லாம் பின்னால் ஏதேதோ காரணங்கள் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான், அதுதான் மகாஸ்வாமி ஆசைப்பட்ட விஷயம். பல சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த கதைகளை அப்படியே எடுத்துக்கிறோம், இந்த கதைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை புரிஞ்சிக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற தாத்பரியத்தை புரிஞ்சிக்காமல் அந்த கதையை மாத்திரம் எடுத்துட்டு அந்த கதையில் இவ்வளோ இல்லாஜிக்காக இருக்கே, இது சரியாக வரலையே, அது சரியாக வரலையேன்னு கேட்குறோம். கதைங்கிறதே ஒரு ஃபார்மேட்டு தான். கதையில் போய் எல்லாத்தையும் முழுசாக தேடினோம்னா எல்லாமே இல்லாஜிக்காக தான் இருக்கும். எத்தனை கதைகளில் காக்கா பேசும், நரி பேசும், பாம்பு பேசும், ஒவ்வொரு விலங்கும் பேசும். ரொம்ப லாஜிக்கலாக நினச்சி பார்த்தா இந்த விலங்குகளும் பறவைகளும் பேசுமா, இல்லை அவை பேசினாலும் அந்த மொழி நமக்கு புரியுமா? அப்போ ஏன் அந்த மாதிரி கதை வந்தது, நரி பேசுறது, காக்கா பேசுறது, இல்லைன்னா அந்த விலங்கு பேசித்து, யானை பேசித்து, எலி பேசித்து, பூனை பேசித்துன்னு சொல்கிறதுக்காக இல்லை. அப்படி ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வந்தால் தான் அந்த சுவாரஸ்யத்துலேருந்து அந்த விஷயத்தை நாம் நினைவு வைத்துக்கொள்வோம். ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கணும்னு சொன்னால், ஒன்று மனசில் பதியணும்னு சொன்னால், அதை ஏதோ ஒரு விதத்தில்
சுவாரஸ்யமாக கொடுத்தால் மனசு அதை வைத்து கொள்ளும். ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டோம், அந்த சுவாரஸ்யத்தை மட்டும் பிடிச்சிண்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை விட்டுட்டோம். அந்த காலத்தில் ஏதாவது மறந்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக துணியில் முடிச்சு போடுவார்கள், சேலை தலைப்பில் முடிச்சு போடுவார்கள், மறந்து போகாமல் இருக்கணும், அந்த சமயத்தில் அது நினைவு இருக்கணுங்கிறதுக்காக முடிச்சு போடுவார்கள். கடைசியில் என்ன ஆகும்னா, எதுக்காக முடிச்சு போட்டோங்கிறது மறந்து போயிடும், ஆனால் முடிச்சு மாட்டோம் அங்கே நிற்கும். அந்த மாதிரி இந்த கதை மாத்திரம் நிற்கும், கதையை மட்டும் வச்சுட்டு இந்த கதையில் இது பேசியது, இது பேசியது, பூனை பேசியது, எலி பேசியது, பூனை பேசியது, எலி பேசியதுக்காக வந்த கதை இல்லை. எலி எதுக்காக பேசணும், அப்போ என்ன நாம் என்ன எலியா? மகாத்மா காந்தி மூணு குரங்கு பொம்மையை உட்கார வச்சார், தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதேன்னு மூணு குரங்கு பொம்மை. ரொம்ப லாஜிக் அங்கே பயன்படுத்துறதுன்னு வச்சா காந்திகிட்ட நம்ம கேட்டிருக்கணும், எங்களுக்கு தானே கதை சொன்னீர்கள், தீயதை பார்க்காதே யாருக்கு, தீயதை பேசாதே யாருக்கு, தீயதை கேட்காதே யாருக்கு, எங்களுக்கு தானே, மனிதர்களுக்கு தானே. தட் வாஸ் நாட் ஃபார் தி மங்கீஸ், நீங்கள் குரங்குகளுக்கு சொன்னீர்களா, எங்களுக்கு சொன்னீர்களா? எங்களுக்கு சொன்னீர்கள். எங்களுக்கு சொல்லும்போது குரங்கு பொம்மையை வைத்தீர்களே, அப்படின்னா நாங்கள்லாம் குரங்குன்னு சொல்ல வருகிறீர்களான்னு நாம் கேட்டோமா காந்திக்கிட்ட? கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மனித மனம் குரங்கு போல ஆட்டம் போடுகிறது, அதனால் குரங்குங்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அங்கே வச்சு, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே. அது குரங்குக்காக சொன்னதில்லை, நமக்காக சொன்னது. இந்த மனுஷ மனசு குரங்குத்தனமாக இங்கேயும் அங்கேயும் பாயும், அப்படி பாய விடாமல் இதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ சிம்பாலிக்காக சொல்கிற ஒரு விஷயத்தில் வெறுமன வெளியில் இருக்கிற அந்த வடிவத்தை மாத்திரம் வைத்து கொண்டிருந்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற தாத்பரியம் புரியாமல் போய்விடும். அதனால தான் இந்த கதைகள், இந்த கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். விநாயக பெருமானை பற்றி இத்தனை கதைகள், இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. விநாயக புராணத்துக்குள்ளே போனோம்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அம்பாளுடைய தேவி மகாத்மியத்துக்குள்ளே போனோம்னா இன்னும் கதைகள் இருக்குது. ரொம்ப அற்புதமான கதை தேவி மகாத்மியத்தில், இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கதை உண்டு. சிரிப்பில் தோன்றியவர் விநாயகர்னு கணக்கு. அது என்ன சிரிப்பில் தோன்றியவர், அதனால தான் அவருக்கு விகடர் விகடராஜர்னே பேர். எப்போதும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடியவர், எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடியவர், எப்போதும் விகடம் செய்யக்கூடியவர். சரி, எப்போதும் விகடம் செய்யக்கூடியவர், எப்போதும் நகைச்சுவை உணர்வுன்னா அவர் சிரிப்பில் தோன்றினார், எனவே அந்த சிரிப்போடையே இருக்கக்கூடியவர். அது என்ன சிரிப்பில் தோன்றியவர், ரெண்டு கதைகள் இதற்கு வரும். ஒன்று, அம்பாள் அப்படி சிரித்து கொண்டே சிவபெருமானை பார்த்தாள். இரண்டு பேரும் சந்தோஷமாக இருந்த ஒரு நேரத்தில் அந்த சிரிப்போடையே பார்த்தாள். கைலாசத்தில் ரெண்டு பேரும் அப்படி நடந்து போனார்களாம். அப்படி போனபோது பிரபஞ்சத்தின் சமஷ்டியை பார்க்கிறார்கள். அம்பாள் அப்படி மந்தகாசமாக, இவ்வளவு அற்புதமான சமஷ்டி அப்படின்னு மந்தகாசமாக அப்படி சிவனாரை பார்த்து திரும்பி ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தாள். அதே சமயத்தில் அவரும் அம்பாளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு. எப்போ அந்த சிரிப்பு வரும், எல்லா அற்புதமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அதனுடைய அந்த அழகை பார்த்து விட்டு அப்படி ரெண்டு பேரும் சிரித்த போது, அந்த சிரிப்பிலே இருந்து, அந்த குதூகலத்திலே இருந்து கணநாதராக கணேசர் வெளிப்பட்டார், எனவே சிரிப்பில் தோன்றியவர். இப்போ இதே விஷயத்தை அம்பாளுடைய சகஸ்ரநாமம் கொஞ்சம் மாற்றி சொல்லும். பண்டாசுரன் ஒரு அசுரன், அந்த பண்டாசுரன் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான். அவனோடு சண்டைக்கு போவதற்கு தன்னுடைய சைன்யத்தை அம்பாள் அனுப்புகிறாள். அவன் பலவிதமாக மாயாஜாலம் பண்ணினான், அம்பாளுடைய சைன்யத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அந்த சைன்யத்தையும் மறுபடியும் எல்லாரையும் எழுப்பி எல்லாரையும் சண்டைக்கு அனுப்புகிறாள். அப்போ என்ன பண்ணால், ஒரு நாள் ராத்திரி இரவு நேரத்தில் அந்த போர் நடக்கிறது. அசுரர்கள் இரவு நேரத்தில் தான் அதிகமாக வெளிப்படுவார்கள்னு கணக்கு. அதுக்கும் கூட ஒரு காரணம் உண்டு, அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மாயாஜாலமாக பண்ணுவதை இருட்டில் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த இருட்டு நேரத்தில் அவன் என்ன பண்ணினா, ஒரு விக்ன யந்திரம்,
எது நடந்தாலும் அது தடங்கலாகவே இருக்க வேண்டும்னு அதில் மந்திரத்தெல்லாம் ஜபித்து ஒரு யந்திரத்தை பண்ணி அந்த யந்திரத்தை அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துல அவளுடைய அரண்மனைக்கு பின்னால் யாருக்கும் தெரியாமல் வைத்து விட்டான். அம்பாளுக்கா தெரியாது, கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அந்த விக்ன யந்திரத்தை உடைக்க வேண்டும். அந்த விக்ன யந்திரத்தை உடைப்பதற்கு என்ன வழின்னு பார்த்தாலாம். அப்படி பார்த்தவ காமேஸ்வர முக ஆலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரக. காமேஸ்வரரை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு, தன்னுடைய மகிழ்ச்சியை அவரிடத்தில் காட்டுவது போல ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தாள். அந்த முக ஆலோக கல்பித்த அந்த மகிழ்ச்சியிலே இருந்து தோன்றி வந்தார் கணேஸ்வரர். அப்போ ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் கழிப்பிலே இருந்து தோன்றியவர். அவன் அங்கே அந்த விக்ன யந்திரத்தை வச்சுருக்கானா இல்லையா? இந்த பிள்ளை வந்தோடனே இந்த பிள்ளையை அங்கே அனுப்பினா எப்படி? மகாகணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா பிரகர்ஷிதா. சந்தோஷப்பட்டா, ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்டா. எப்போ சந்தோஷப்பட்டா? பெருசாக சிரிச்சா. எப்போ சிரிச்சா? அந்த மகிழ்ச்சியில் சிரிச்சா. அந்த விக்ன யந்திரத்தை மகாகணேசராக இருப்பவர் போய் நிர்பின்ன விக்ன யந்திர விக்ன யந்திரத்தை அவர் நிர்பின்னம் செய்தபோது அவள் மகிழ்ச்சி அடைந்து சிரித்தாள். அதனால தான் விக்னங்கள் ஏதாவது வந்தால் அந்த விக்னங்களை எல்லாம் விநாயக பெருமான் உடைத்து விடுவார். விக்ன விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது விக்னத்தை தருபவர் அல்ல, விக்னத்திற்கு விக்னம் செய்யக்கூடியவர். அப்போ அந்த மகிழ்ச்சியிலே இருந்து அவர் தோன்றினார். எனவே எப்போதும் மகிழ்ச்சியை தரக்கூடியவர் புன்முறுவலில் தோன்றியவர். பண்டாசுரன் ஏற்படுத்திய தடங்கல்களை எல்லாம் அழிக்கக்கூடியவராக இருந்தவர். இதற்கு பலவிதமான கதைகள் பல இடங்களில், நீங்கள் விதவிதமாக விநாயக பெருமானுக்கு பெயர்கள் உண்டு. 32 திருநாமங்கள்னு ஒரு கணக்கு உண்டு, ஷோடச திருநாமங்கள்னு ஒரு கணக்கு உண்டு. ஷோடச கணபதினு சொல்கிறச்சே ஒரு 16 திருமுகங்களை சொல்லுவது மாதிரி, 16 விதமான கணபதிகளை சொல்வது மாதிரி ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. சுமுக ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணிக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதுர் கணாத்யக்ஷ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ அப்படின்னு முதல் செட் ஆஃப் 16 நாமாக்கள். இதில் ஒவ்வொரு பெயருக்கேற்ற மாதிரி அவருடைய அந்த தன்மை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் ஆயிருக்கும். சுமுகர்னா ரொம்ப அழகான முகம் கொண்டவர் சுமுகர். ஏகதந்தர் நமக்கு தெரியும், ஒற்றை கொம்பர். கபிலர் அவருடைய நிறம் கபில நிறம்னு கணக்கு, ஒரு விதமான ஒரு ப்ரௌன் கலர் தான் விநாயக பெருமானுடைய கலர்னு கணக்கு, கபில வண்ணத்தை சேர்ந்தவர். கஜகர்ணிகர் யானை காது. இந்த யானை காதுக்கு கூட நிறைய கதைகள் உண்டு. மனுஷ உடம்பு யானை தலைன்னா யானை காது தானே இருக்கணும், ஆனால் ஒரிஜினலி யானை காது இருக்கல்ல, காது சின்னதாக தான் இருந்தது. இந்த அக்னி அக்னின்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா, இந்திரனுக்கும் அவனுக்கும் வந்த சண்டையில் அக்னியினுடைய வலிமையை குறைத்து விட்டான் இந்திரன். அக்னிக்கு வலிமை குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் உலகத்தில் எதுவுமே சரியாக நடக்காதுங்கிறதுக்காக அந்த அக்னியின் வலிமையை, நெருப்பினுடைய வலிமை கூடணும்னா என்ன, நெருப்பு நல்லா பெருசாக எரியணும். நெருப்பு பெருசாக எரியணும்னா என்ன பண்ணுறது, அங்கே போய் ஏதாவது வச்சு விசிறணும் இல்லையா. எதை வச்சு விசிறது, தன்னோட காதை வச்சு விசிறினாராம். அந்த காதை வச்சு விசிற 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 காது பெருசாகிடுது. அக்னி மாத்திரம் பெருசாகலை, காது பெருசாகி அதனால தான் அவருக்கு பெரிய காது வந்தது, கஜகர்ணரானார் அப்படின்னு ஒரு கதை விநாயக புராணத்திலேயே வரும். இப்போ இந்த கதையை எடுத்து பார்த்தா கூட ஏன் அவருக்கு காதை வச்சு தான் விசிறணுமா, தெய்வம்னா அவரால் அந்த அக்னியை வளர்த்திருக்க முடியாதான்னு கேள்வி கேட்டு பார்க்கலாம். அப்போ எதற்காக இந்த கதை வந்ததுன்னா, தனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். இப்போ காதை வச்சு விசிறணும் அப்படின்னா காதே பெருசாக போச்சு நம்ம சொல்லுவோமா இல்லையா, கை
பண்ணி பண்ணி என்னோடய கையெல்லாம் தேஞ்சு போச்சு, இங்கே காது நீளமாக போச்சு, ஐயோ காது இவ்வளோ பெருசாக போச்சே, பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக என்னுடைய காது உருமாறினால் கூட பரவாயில்லை. அப்போ அதுவும் ஒரு விதத்தில் அந்த சாக்ரிஃபைஸை காட்டக்கூடிய விஷயம்தான். அதனால் அவருக்கு கஜகர்ணர் என்று பெயர் வந்ததுன்னு ஒரு கதை உண்டு. லம்போதரர், வயிறு பெருத்தவர், விகடர், ஹாஸ்யம் நிறைந்தவர், நகைச்சுவை உணர்வு செறிந்தவர், விக்னராஜர், தடைகளை நீக்கக்கூடியவர், விநாயகர், எல்லாருக்கும் தலைவராக, விநாயக, எல்லாருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர், தூமகேது, தூமகேதுன்னா நெருப்பு போல ஒளிரக்கூடியவர், கணாத்தியக்ஷர், கணங்களுக்கெல்லாம் தலைவர். இந்த கணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிறச்சே பூத கணம் அப்படின்னா ஏதோ நம்ம பெருசு பெருசாக பூதம் அப்படின்னு யாராவது பூதத்தை பார்த்துருக்கோமா? பூதம்னா நாம் எல்லோரும் என்ன ஒரு நினப்புக்கு வரோன்னு சொன்னால் ஏதோ ஒன்று மான்ஸ்ட்ரஸாக ஒன்று இருந்ததுன்னா அது பூதம். பூதத்தை படம் போடு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு பேனாவை கொடுத்து பூதத்தை படம் போடுனா எல்லோரும் பெருசு பெருசாக மான்ஸ்ட்ரஸாக போடுவோம். பூதம்ங்கிற வார்த்தைக்கு பஞ்சபூதம், எனி திங் தட் இஸ் மேட்டர், சம்திங் தட் கேன் பி சீன் ஆஸ் மேட்டர், அதுக்கு தான் பூதம்னு பேர். அந்த காலத்தில் ஃபிசிக்ஸுக்கு பௌத்திகம் அப்படின்னு பெயர் சொல்லுவார்கள், அதுக்கப்புறம் தான் இயற்பியல்னு வந்தது. பூதத்திலிருந்து வந்தது பௌத்திகம், பூத பௌத்திக, எது ஏதாவது ஒன்று மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பூதம். இப்போ நிலம், நீர், காற்று, அக்னி, இதெல்லாம் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மெட்டீரியலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பூத. இந்த மெட்டீரியலாக சிருஷ்டிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், இதை தான் கணங்களுக்கு தலைவர். இந்த பூதங்களிலிருந்து வரக்கூடிய, இப்போ பூத கணம் சிவகணம்னு சொன்னால் எங்கேயோ தனியாக தேடின்னு போக வேண்டாம். சிவகணங்கள், சிவகணங்கள் யார், பூதகணங்கள் யார், நமக்கெல்லாம் இருக்கக்கூடியதே பஞ்சபூதத்தால் ஆன தேகம்தான். அப்போ அந்த பூத கணம்னு சொல்லும்போது அது நம்மை போன்ற உயிர்களை குறிக்கக்கூடிய சொல். அப்போ நமக்கெல்லாம் தலைவராக அப்படின்னா இந்த பிறப்பெடுத்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு தலைவராக இருப்பவர், அதுதான் விநாயகர், கணநாதர், கணபதி, தூமகேது, கணாத்தியக்ஷர், கணங்களுக்கு தலைவராக இருப்பவர். ஃபாலச்சந்திரர், நெற்றியில் சந்திரனை வைத்து கொண்டிருப்பவர், அந்த சந்திரனுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் போனால் போகிறது, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான்காம் பிறை நாளில் என்னை பார்த்து விட்டு உன்னை பார்த்தால்னு சொல்லும்போது தூக்கி தன்னுடைய நெற்றியிலேயே வைத்து கொண்டாராம், அதனால் ஃபாலச்சந்திரர்னு பேர். கஜானனர், யானை முகத்தை கொண்டவர், வக்ரதுண்டர், வளைந்த வாய் கொண்டவர். வக்ரம்னா வளைதல், வளைசல், அந்த வளைசல் கொண்ட வாய் வக்ரதுண்டர். சூர்பகர்ணர், யானைக்காது கொண்டவர். ஹேரம்பர், சாந்தமானவர்னு அர்த்தம், ஹேரம்பர்னா ரொம்ப சாந்தமானவர், மென்மையானவர். ஸ்கந்த பூர்வஜர், இதிலேயே விநாயக பெருமானுக்குன்னு ரொம்ப பிடிச்ச பேர், அவருக்குன்னு பிடிச்ச பேர் எந்த பேர் அப்படின்னு கேட்டால் ஸ்கந்த பூர்வஜர் அப்படிங்கிற பேர் தான். ராமரை பற்றியும் சொல்லுவார்கள், இந்த குழந்தைகளை பார்த்தோன்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்போமா இல்லையா? ராமர்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ராமர்னு சொல்ல மாட்டாராம், லக்ஷ்மண பூர்வஜன், நான் லக்ஷ்மணனுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய பெருமை. அதே மாதிரி விநாயகருக்கும் உன் பேர் என்னன்னு கேட்டால் நான் ஸ்கந்தனுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை உண்டு. தன்னை தன்னுடைய பெயரால் சொல்லிக்கொள்வதை விட சகோதரன், இளைய சகோதரனை சொல்லி அவனுக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் அவருக்கு பெருமை. ஸ்கந்த பூர்வஜன் அப்படின்னு, அந்த ஸ்கந்த பூர்வஜனாக இருக்கக்கூடிய தன்மை. மகாஸ்வாமி விநாயக பெருமானை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கங்கே 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 ஒரே இடத்துல இல்லாமல் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னன்னா இது ஒன்றொன்றும் வேல்யூ ஃபார் லைஃப். விநாயக பெருமானுடைய தலை ஏன் யானை தலையாக இருக்குது? ஏன் அவர் மூஷிக வாகனத்து மேலே வரார்? ஏன் அவருடைய தும்பிக்கை நீளமாக இருக்கிறது? அந்த ஓங்காரம் போல இருக்கக்கூடிய வடிவம், தன்னுடைய தும்பிக்கையை வைத்து கொண்டு அந்த மூக்கு நீளமாக இருக்கிறதை வைத்து கொண்டு எங்கே என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை. ஏன் அவருடைய கொம்பு உடைஞ்சிருக்கு?
ஏன் தன்னுடைய கொம்பை உடைத்து கொண்டு கூட சில விஷயங்களை அவர் செய்தார். இப்படி ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னாலும் அந்த ஒவ்வொரு விஷயமும் இட்ஸ் வேல்யூ ஃபார் லைஃப். வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு என்னெல்லாம் விழுமியங்கள் வேண்டுமோ அந்த விழுமியங்களை விநாயகருடைய வடிவத்தில் பார்க்க முடியும். ஓங்கார பிரணவத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு பிரணவஸ்வரூபன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த பிரணவஸ்வரூபனுடைய பிறந்த நாள் நாளை வருகிறது என்பதனால் உலகத்திற்கு குருவாக நின்று கடாட்சிக்கக்கூடிய அந்த ஓங்கார ஸ்வரூபனை, நம்முடைய லோக குருவாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கிற மகாஸ்வாமியின் வழிகாட்டுதல் வழியாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பேறு நமக்கெல்லாம் கிடைத்தது. லோக குருவான மகாஸ்வாமியின் பேரருளும் விஸ்வகுருவாக விளங்குகிற விநாயகரின் பேரருளும் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்பதையே அவர்களுடைய திருப்பாதங்களில் என்னுடைய பிரார்த்தனையாக வைத்து இன்று நிறைவு செய்கிறேன். அடுத்த மாதம் நம்முடைய இந்த தெய்வத்தின் குரல் வழக்கம் போல இரண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்பதுதான் கணக்கு. இந்த மாதம் மாத்திரம் ஒருவேளை அது விநாயக பெருமானோடு சேர வேண்டும் என்பதற்காக நேர்ந்ததோ என்னவோ, இந்த மாதம் மாத்திரம் அதற்கான ஒரு விதிவிலக்கு. ஆனால் அடுத்த மாதம் மறுபடியும் இரண்டாவது சனிக்கிழமையில் இங்கே மகாஸ்வாமியின் தெய்வத்தின் குரலால் இணைவோம். நன்றி, வணக்கம்.